சிவகாமி, உன்னை தேடி பெரிய இடத்துல இருந்து ஒரு அம்மா வந்திருக்காங்க. பெரிய இடத்துல இருந்து அம்மாவா? நான் தான் ஐயா. சிவகாமியா? என் சிவகாமியா? என் சிவகாமி இல்ல, சிஆர் சிவகாமி. ஐயோ, நான் இன்ஷியல சொல்லல, என் சம்சாரம் சிவகாமியான்னு கேட்டேன். ஏமா, இன்னைக்கு என்ன அலங்காரம் எல்லாம் டக்கரா இருக்கு? இன்னைக்கு நான் லேடிஸ் கிளப்ல பேச போறேன் ஐயா. லேடிஸ் கிளப்லியா? ஆமா, நீ பொட்லர் பொண்டாட்டியாச்சே, உன்னை எப்படி அங்க மெம்பர் ஆக்குனாங்க? சே, அங்க போய் நான் சமயக்காரன் பொண்டாட்டி நான் சொன்னேன். வேற பிக்கிள்ஸ் அண்ட் நெக்கல்சன் கம்பெனி மேனேஜர் வைஃப்னு சொன்னேன். மெம்பர் என்னையா கமிட்டிலே தூக்கி போட்டுட்டாங்க. ஆமா, நீ அங்க போய் என்ன பேச போற? பஞ்சாப் கலவரத்துல இருந்து பரங்கிப்பேட்டை முந்திரி பருப்பு விலை ஏறின வரைக்கும் போட்டு அலசிட மாட்டேன். அம்மா அம்மா, எனக்கு டைப்ரைட்டிங் கிளாஸ்க்கு போனோம், சீக்கிரம் பேக்கெட் மணி தாமா. ஏ ராஜாத்தி, உனக்கு எதுக்கு நீ பேக்கெட் மணி? ஜாக்கெட் மணியே தர்றேன். அப்படின்னா? பேக்கெட்ல மணி வச்சா அது பேக்கெட் மணி, ஜாக்கெட்ல மணி வச்சா அது ஜாக்கெட் மணி. குடு குடு, குழந்தை கோன் ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டான். ஏமா, டைப் எல்லாம் எழுதுறியா? ஷார்ட் ஹேண்ட் எல்லாம் அடிக்கிறியா? ஐயோ, சமையல் ஏயா என் மானத்தை வாங்குற? மசாலாவை சமையல்ல தான் கலக்க தெரியுது, மண்டையில மசாலாவே இல்லையே. டைப் அடிக்கணும், ஷார்ட் ஹேண்ட் எழுதணும். போய் போய் இந்த பொங்கி போறவனுக்கு என் கழுத்து நெட்டின பாரு, என் புத்திய செருப்பால் அடிக்கணும். அம்மா, என்ன கிளாஸ்க்கு போனோம், சீக்கிரம் அடிச்சுக்க. என்ன செருப்பு? அடி ஏண்டி செருப்பை கழட்ட? இந்த ஆள் பெத்தவ தானே நீ, உன் புத்தி எப்படி இருக்கும்? என்ன வர வர புருஷனுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை எல்லாம் தேயுது. பொல்லாத புருஷன், எப்பேற்பட்ட நகைக்கட நாராயணசாமி பொண்ணுன்னா, கையில் 50 கழுத்துல 50 போட்டு ஜில ஜிலன்னு உட்கார்ந்துகிட்டு இருந்தேன். என்ன ஏமாத்தி போய் சொல்லி திருட்டு தாலி கட்டி ஓட்டிக்கிட்டு வந்த ஆளுதான நீ? உனக்கு என்ன மரியாதை? மரியாதை எனக்கு தெரிஞ்சு 15 வருஷமா இதே சண்டையதான் போடுறீங்க. இது பாரு ராணி, நீ பாட்டுக்கு வெளியில போய் உங்க அப்பனை பட்லர் கிட்ட இருந்து சொல்லி வைக்காத. நான் அவரை பெரிய மேனேஜர்னு வெளியில சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏன் சம்சாரம்? மேனேஜருக்கு எவ்வளவு படிச்சிருக்கணும்? இல்ல, வெளியே யாராவது கேட்டா சொல்லணுமே, அதுக்காக கேட்டேன். சிஓ படிச்சிருக்கேன்னு சொல்லட்டுமா? சிஓ கருமம், கூட ஒரு ஓகேயும் சேர்த்துக்க. சிஓ ஓகே குக்குன்னு நெத்தியில எழுதி ஒட்டிக்கலாம். அதை ஏண்டி பொக்குன்னு சொல்ற? அப்பா, சிஓ படிச்சிருக்கேன்னு சொல்லாதீங்க, சிஏ படிச்சிருக்கேன்னு சொல்லுங்க. இந்த பொம்பெல்லாம் எனக்கு எதுக்குமா? யாராவது கேட்டா நான் வெறும் மேனேஜர் தான், மத்ததெல்லாம் என் பொண்டாட்டிய கேட்டுங்கன்னு நான் சும்மா இருக்க போறேன். இந்த பாரிய, நம்ம பொண்ணு சப்ஜெக்ட் வீட்ல இருந்து, கலெக்டர் வீட்ல இருந்து, ஐஜி வீட்ல இருந்து எல்லா பசங்களும் கேக்குறாங்க. அத்தனை பசங்களுமா கேக்குறாங்க? பாவம், அந்த பொண்ணு எப்படி சமாளிக்கும்? யார கூட பேசாதீங்க. நம்ம பொண்ணு கல்யாணம் நடக்கிற வரைக்குமாவது மேனேஜர் மாதிரி கொஞ்சம் டீசென்டா நடந்துக்க. அதெல்லாம் நான் வெளுத்து கட்டுவேன். இப்ப நான் நடிகை மகாலட்சுமி அம்மா வீட்டுக்கு போகணும், நான் டியூட்டியை கவனிக்கிறேன். யோ, இந்த டிரெஸ் போட்டுக்கிட்டு வெளியில போகாதன்னு சொல்லிருக்கேன்ல, சூட் இஸ்திரி பண்ணி வச்சிருக்கையா, அத போட்டுக்கிட்டு மேனேஜர் மாதிரி போ. அதுவும் சரிதான், நான் போகும்போது சூட்டோட போறேன், அங்க கார் ஷெட்ல டிரெஸ் மாத்திக்கிறேன். என்ன சொல்ற? இந்த டிரெஸ் ஓட இருக்கும்போது என்ன தொடக்கூடாது, எத்தனை தான் சொல்லிருக்கேன், கவிச்சு நாத்த அடிக்குது. சூட்டோட வர தூள் கலப்ப போற பார். ஆமா, ஏமா இப்படி போய் சொல்ற? என்னைக்காவது உண்மை தெரிஞ்சு போச்சுனா? ராணி, எல்லாம் உனக்காக தாண்டி, உன்ன பெரிய இடத்துல பணக்கார இடத்துல கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு தான் நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன். 1000 போய் சொல்லி ஒரு கல்யாணத்தை முடியும்னு சொல்வாங்க, நான் என்னடி ஒரே ஒரு போய் தானே சொல்றேன், சமயக்காரன மேனேஜர்னு சொல்றேன். தட்ஸ் ஆல். என்ன தட்ஸ் ஆலோ? எப்படி பொட்டல டிரஸ், எப்படி மேனேஜர் டிரஸ், மை டியர் வைஃப். வலியுது, முதல்ல கால ஐடியா, வெளியே தான் மேனேஜர் மாதிரி நடந்துக்க சொன்னேன். எனக்கு என்னைக்குமே சமயக்காரன் தான் நீ. இதுங்கிட்ட சர்டிபிகேட் வாங்க முடியாத? ஏன்பா, என்னப்பா அது கையில மேனேஜர் ஃபைலா? ஆமா, மேனேஜர் ஃபைல் கிழிஞ்சது. பட்லர் டிரஸ்மா? ஆம்பள மாதிரி நடந்து போ. ஹலோ ஆண்டாளு. என்ன சாப்பிட்டியோ? சாப்பிட்டேன். என்ன குழம்பு? மீன் குழம்பு. எனக்கு வந்து தரக்கூடாதா? அண்ணா வா வா. இல்ல இல்லம்மா. யாரு கூட? நம்ம ஆண்டாள் கூட தான். கொடுத்து வச்சோண்டா. நான் ஏன் பிறந்தே? பாண்டியா, இனிமே என்ன பாண்டியான பண்றது? Ha ha ha!
ஆச்சு ஐயோ எந்த தரதரடா உன் தலையில இத மாட்டிச்சு அனந்தாப்பா வல்லாதிக்கு மாட்டிருச்சு அனந்த் திட்டலப்பா அன்னைக்கு கடையில கடத்தல் வீடியோவை காட்ட சொல்லி என்ன போலீஸ்காரன் பிடிச்சிட்டு போயிட்டான் இன்னைக்கு உன் தலையில தவசம் மாட்டி வச்சிருக்கே நீ உன் பையன் தலைக்கு சொம்பு தான் சரியா இருக்கும் ஜெயிச்சா மாட்டிக்கிற சந்தோஷப்படுங்க அடி சிறுப்பால டேய் கடைக்கு வா உன்னை பேசிக்க தேவசாவ மாட்டி குழப்பிட்டானே பைத்தியரே பைத்தியரே எனக்கு இருக்குது ஒரே வாரிசு இது தலையில தேவசாவ மாட்டிக்கிச்சு எடுக்குற எடுக்குற எடுக்க முடியல எப்படியாவது நீங்க தான் ஏதாவது பண்ணணும் எவ்வளவு நேரம் ஆச்சு தேவசாவ மாட்டி ஒரு மணி நேரம் ஆச்சுங்க நீ எதுக்கு மாளுற? தேவசா எனதுங்க இது வாங்காம போனா எங்க அம்மா வீட்டுக்குள்ள சேர்க்க மாட்டாங்க. கவலையே படாதம்மா சீக்கிரமா எடுத்து கொடுத்துறேன். தேவசாக்கு உண்டான காசை பொண்ணு கிட்ட கொடுத்துருங்க. தேவசாவை கழட்டவே முடியாது. காலையில எழுந்திருச்சு யார் மூஞ்சி முழிப்பீங்க? என் பையன் தான் என்ன எழுப்புவான். அதனாலதான் நீங்க ஜெயில் வரைக்கும் வந்திருக்கீங்க. அதுக்கு நான் என்னையா பண்ணணும்? அது தானா நடக்கும். ரொம்ப நன்றி வைத்தியரே. பாபு ஸ்டாப் ரைட். அடே ஆண்டடே தடக் பாபு பாபு கண்ணு ராசா எங்கடா இருக்க பாபு? என்னப்பா எந்த ஜென்மத்துல ஆஸ்பத்திரி மணி மிதிக்க மாட்டேன்னு சொன்னீங்க, மறுபடியும் வந்து நிக்கிறீங்க? கால்ல செருப்பு இருக்கு, உன் வேலை என்னவோ அத பாரு போ. அப்பா என்ன நொப்பா பாபு? ஏ சாமி உனக்கு தான் கல்யாணம் காட்சி கிடையாது, பொண்டு புள்ள கிடையாது, சாமியார் ஆயிட்ட அது ஓ இஷ்டம். அதுக்காக ஊர்ல இருக்கிறவங்க எல்லாரையுமே சாமியார் ஆக்கிடணுமா? என்னம்மா இது, ஊர்ல இருந்து புறப்படும் போதே என்கிட்ட வம்பழுக்கணும்னே புறப்படுவீங்களா? என்னத்த வம்பழுக்கிறாங்க? சரியோ தப்போ சாமியை சாட்சி வச்சு என் பையனை மூணு முடிச்சு போட வச்சுட்டீங்க, அப்புறம் அது கல்யாணம் இல்லன்னு ஆயிருமா? இல்ல அந்த பொண்ணுதான் என் மருமகள் இல்லன்னு ஆயிடுவாளா? என்ன பேசாம இருக்கீங்க? ஆமா என்னத்த லோமா சாமி, நான் என்ன சொல்ல வர்றேன்னா கல்யாணம் காட்சின்னு இருந்தா தொட்டில் ஆடணும், தொட்டில் ஆடணும்னா கட்டில் ஆடணும், பொண்ண ஒரு மூலையிலயும் பையனை ஒரு மூலையிலயும் பூட்டி வச்சிருந்தா என்னத்த ஆடணும்னு வேண்டா? நீங்க சொல்றது எனக்கும் தெளிவா புரியுது. புரியுதா? சாமியாருங்கிறீங்க, இதெல்லாம் வேற புரியுதுங்கிறீங்க, பொண்ண வேற பூட்டி வச்சிருக்கீங்க, இப்ப நீங்க தான் எப்படி என்னங்கிறது எனக்கு புரியல. இப்ப என்ன உங்க மருமகளை வீட்டுக்கு அழைச்சிட்டு போனோம் அவ்வளவுதானே? ஆமா அதேதான். முயற்சி ஐயோ மூக்கு முழி எல்லாம் நல்ல லட்சணமா முழு முழுனு குளிப்பணி ஆற மாட்டமா இருக்கு. உனக்கு போய் ஆண்டவன் இப்படி ஒரு குறைய வச்சுட்டானே, வாதாயி என்னது யாருன்னு நினைச்சுங்கிற ஊர்ல வந்து கேட்டு பாரு, நம்மளை பத்தி சொல்லுவாங்க. ஒரு நாளைக்கு ரெண்டு பேய் ஓட்டுறவனா. குட் மார்னிங் மிஸ்டர் மாணிக்கம். என்னையா எல்போடே, மரியாதை எல்லாம் பலமா இருக்குது. இல்ல நாளும் தெரிஞ்ச 40 வயசுக்காரங்கிற அப்ப 10 வருஷத்துக்கு ஒரு விஷயமா தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இருப்பேன். இப்ப என்னன்றே, அதே சின்ன வயசுல நீ ஏதாவது பொண்ணை காதலிச்சிருக்கியா? சே காதல்னா எனக்கு பிடிக்காது, மனசுக்கு பிடிச்சதா சோவரேறி குதிச்சிடுவேன். ஒரே அமுக்கு, ஐயோ அம்மா அப்பான்னு அலற வரைக்கும் நான் விடவே மாட்டேன். இது காதல் இல்லையா, கற்பழிப்பு. யோ காதலுங்கிற வார்த்தையை இந்த காலத்து பசங்க உபயோகப்படுத்துறது எல்லாம் வெறும் டூப்பியா. இந்த பாரியா, இந்த ஜன்னலை திறக்கிறது, லெட்டரை கொடுக்கறது, கண்ணை அடிக்கிறது, இதெல்லாம் டீலே. தண்ணி கொதிச்சதா அரிசியா போட்டோமா சாதத்தை வரிச்சோமான்னு இருக்கலாம். உன் சமயக்கார புத்தி உன விட்டு போகாத, ஒரு புனிதமான விஷயத்த சோறாகிற லெவல குறைஞ்சிய. சரி நான் பாயிண்ட் சொல்லிடுறேன். இது நான் இந்த எல்போட மாட்டிக்கின்னு ஸ்கூட்டர்ல போனேன்னா வயசு பொண்ணு ஊத்தி மேல மோதிட்டேன். பலார்னு கண்ணத்துல அடிச்சிருப்பாளே? அதான் கிடையாது, நான் தினம் இந்த பக்கமா தான் வருவேன், நீ டெய்லி வந்து மோதுன்றா. சுத்த லோலாயா இருப்பா போல இருந்தே. அவ மட்டும் இல்ல, அவ குடும்பமே லோலாய குடும்பம்னு நினைக்கிறேன். ஆனா இதுல விசேஷம் என்னன்னா என்ன ஓரக்கண்ணால பாக்குறான், உதட உதட கடிச்சுக்கிறான், அப்பப்ப என்ன பார்த்து கண் அடிச்சுக்கிட்டே இருக்கிறாயா? யோ ஒருவேளை வலிப்பா இருக்கு போதியா? சீச்சி அதெல்லாம் கிடையாது, நான் போன அப்புறம் நிறுத்திடறாளே. இந்த பாரியா எனக்கு அந்த பொண்ணு அக்கிரமத்துக்கு பிடிச்சு போச்சு, அவளை வசியம் பண்ண ஒரு வயசு இல்லையா? யோ
என்ன பிள்ளைக்கா பையன்னு நினைச்சியா? இல்லையா? நீ கேட்ட உடனே வழி சொல்றதுக்கு என்ன குருவா மதிச்சு தாம்பால தட்டுல வெத்தலை பாக்கு பழம் தட்சணம் எல்லாம் வச்சு கொண்டு வா. மன்மதமான எப்படி விடுறதுன்னு கத்து தரேன். நான் விடணும். இது எப்படி? என்ன இந்த கீரை தண்டை முதல்ல நறுக்கிட்டு வா. மன்மதமான எப்படி விடுறதுன்னு சொல்லி தரேன். அப்ப மன்மதம் கீரையில இருக்கான்றே? ஆமான்றே. வரேன்றே. சரி. அதாவது 24ஆம் தேதி காலையில 6:00 ஆரையும் காலக்குள்ள நல்ல நேரம் ஆரம்பிச்சிடுறீங்க. சந்திரகலையில கடைக்குள்ள காலெடுத்து வைக்கிறீங்க. வியாபாரம் ஓகோன்னு நடக்கும். நான் அதிகமா பேசுறதாக நினைக்காதுங்க. உங்க அண்ணா ராமசாமி சினிமா கோட்டையை இழுத்து மூடிட்டு ஹோட்டல் நடத்த வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. பிரச்சனை எவ்வளவுன்னு சொன்னீங்க? 5 ரூபாய். 50 ரூபாயா வச்சுக்கோங்க. கடைக்கு என்ன பேர் வச்சீங்க? இன்னொரு நாளைக்கு திறப்பு விழா வச்சுப்போம். இன்னைக்கு இத்தோட ஊத்து முடிடுவோம். எப்படி பட்டாங்குச்சி தலையா? உன் வாயில ஓம குச்சியை போட்டு கொளுத்த. முதல் நாள கடைய மூணுங்கிறிய. உருப்பிடாடி போடா. ஆறு முடி அரிசி மாவை இட்லி வாட்டுட்டேன். ஒரு 200 உளுந்த வடை, 200 மசால் வடை, 200 கார வடை ரெடி. ஒரு சின்ன தொழில் ரகசியம், உங்களுக்கு காப்பி வேணும்னா எங்கிட்ட கேளுங்க. உங்களுக்கும் எனக்கும் தனியா எடுத்து வச்சிருக்கிறேன். என்னது நான் இவ்வளவு தூரம் சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீங்க உம்மன் இருக்கேன்? மாஸ்டர், ஊதுவத்திக்கு ஆசைப்பட்டு கொசுவத்திய கொடுத்துட கதையா? எங்க அண்ணன் சினிமா தியேட்டர் திறந்தானே, நான் பீம்புக்கு இந்த ஹோட்டல திறந்தேன். காலையில இருந்து கடன்னு கேட்டு கூட ஒருத்த கூட வரலையா? நீ என்ன நூத்து கணக்குல வடைய சுட்டுட்டாங்க, இப்ப என்ன பண்றது? இதுக்கும் ஒரு தொழில் ரகசியம் இருக்குது. எல்லாத்தையும் நீங்க தின்னு தீத்துறாங்கறியா? சேர்ந்த ஒரு நாளிலேயே என்னுடைய ரகசியங்க பூரா தெரிஞ்சுக்கிட்டீங்களே. பெரிய தங்கம்பள ரகசியம். போயா. இன்னைக்கு யார் முகத்துல முடிச்ச? எப்போ? என் முகத்துல முடிச்ச? உன் முகத்துல தானே. உன் ஆத்தா கிட்ட அப்பவே சொன்னேன் ஆஞ்சநேயர் கோயில சுத்தாதன்னு. கேட்டால கேட்கலையே? எப்பா ஊரு பூரா பாத்துட்டா ஒரு ஈக்காக கொடுக்கணுமே. ஒருவேளை எங்க அண்ணன் காலையிலேயே படத்த ஆரம்பிச்சு கூட்டத்தை எடுத்துட்டானோ? ஏய் வத்தல, என்னடா கல்லு எல்லாம் வந்து இறங்குதே? ரோடு போறதுக்கா இருக்கும். ஏய் சோட பாட்டில் எல்லாம் இறங்குதே, ரோடு போறதுக்கு எதுக்கு சோட பாட்டில? அது தெரிஞ்ச நான் ஏன் உங்ககிட்ட பரோட்டா போட வரேன்? உங்க அண்ணன் ராமசாமி இந்த ஊரே மரியாதை வச்சிருக்கு, நீ என்னடா உன்னால இந்த நாடே அவமானப்படுற மாதிரி நடந்துக்கிறியா? என்னங்க இன்னைக்கு இலங்கை தமிழருக்காக பந்து கடையே தரக்கூடாது, இது உங்களுக்கு தெரியாதா? கடையை திறக்கலாமா திறக்க கூடாதுன்னு கேட்டியா? அதாவது 24ஆம் தேதி காலையில 6:00 ஆரையும் காலக்குள்ள நல்ல நேரம் ஆரம்பிச்சிடுறீங்க. நீ ஏன் மூடியா இல்ல நாங்களே மூடட்டுமா? நானே மூடிடுறேங்க. ஏய் எல்லா எல்லாத்தையும் உள்ள எடுத்து வைய. மூடு மூடு மூடிடு, நானே மூடிடுறேங்க. கனகராஜ் கஃபே, அருமையான பேர் கனகராஜனா. கடைய சீக்கிரம் மூடிட்டீங்க. நீங்க என்ன பண்ணுவீங்க? சரக்கு சுருக்குல தீந்துருக்கோம், அதான் மூடிட்டீங்க. நாள் குறிச்சு கொடுத்து யாரு? கோவிந்தனாச்ச. கோவிந்தா, கொஞ்சம் உள்ள வரியா? எதுக்கு? திருநெல்வேலி அல்வா பார்சல் பண்ணி வச்சிருக்கேன், கொஞ்சம் வந்து வாங்கிட்டு போயிடு. இந்த லோகத்துல நன்றி உள்ள மனுஷா நீங்க ஒரு ஆள் தான். போய் என்னன்னு பாக்குறியாப்பா. முடியாதுன்னு உலகத்துல நான் எவனுக்கு அடிபடி வேண்டிய அவசியம் இல்ல. காந்தி எல்லாருக்கும் தான் சுதந்திரம் வாங்கி கொடுத்தாரு, என்ன எதுக்கு இன்னொருத்த அதிகாரம் பண்ணணும்?
No. Never. நீ அந்த மாத்திரை தொடக்கூடாது. என்ன நீ தொடக்கூடாதுன்னு சொல்றியா? தொட்டாச்சு. நீ அந்த மாத்திரை வாயில போட்டுருவியா? இப்ப நீ மட்டும் தண்ணிய குடிச்சு அந்த மாத்திரையை முழுங்கனே. இப்ப என்ன பண்ணுவ? ஒண்ணும் பண்ண முடியாது. ரொம்ப நன்றி. அதானே இந்த உலகத்துல எவனையும் என்ன அடிபிடி வைக்க முடியாது. நமக்கு வேண்டப்பட்டவங்க தான் எல்லா சொந்தக்காரங்களும் இங்க தான் இருக்காங்க. வா ஜோதியில ஐக்கியமாயிரலாம். இரு, நான் உன் கூட வரணும்னா நான் உனக்கு ஒரு டெஸ்ட் வைப்பேன். எனக்கு டெஸ்டா? ஆமா, அதுல நீ பாஸ் பண்ணாதான் நான் உன் கூட வருவேன். கேள்விகள் என்னவோ? நான் பிடிச்ச முயலுக்கு எத்தனை கால்? நீ பிடிச்ச முயலுக்கு? நீ பிடிச்ச முயலுக்கு மூணு கால். முண்டா, நான் முயல் பிடிச்சாலும் சரி, நீ முயல் பிடிச்சாலும் சரி, யார் முயல் பிடிச்சாலும் சரி, நாலு கால் தானே இருக்கும். என்ன கரெக்டா? கரெக்ட். ரெண்டாவது கேள்வி. ரெண்டாவது கேள்வி இப்படி இல்ல, இதா ரெண்டு இல்ல, ஏற்கனவே ரொம்ப குழப்பமா இருக்கு. இது இல்லாமே கேப்போம் ரெண்டாவது கேள்வி. காக்கா காக்கா கானு கத்துறதுனால நம்ம காக்கானு கூப்பிடுமா, இல்ல நம்ம காக்கானு கூப்பிடுறதுனால காக்கா காக்கா கானு கத்துடா? இல்ல இல்ல, இது ரொம்ப ஸ்பீடா போனா கேள்வி புரிய மாட்டேங்குது, கொஞ்சம் நிதானமா கேளு. சரி, காக்கா காக்கா கானு கத்துறதுனால நாம காக்கானு கூப்பிடுறோமா, இல்ல நம்ம காக்கானு கூப்பிடுறதுனால காக்கா காக்கா கானு கத்துடா? அது காக்கா காக்கானு கத்துறதுனால நாம காக்கானு கூப்பிடுறோம், நம்ம காக்கானு கூப்பிடுறதுனாலயும் காக்கா காக்கானு கத்தலாம். இப்படி இருக்கலாம், அப்படி இருக்கலாம், ரெண்டும் வச்சுக்கலாம். கரெக்ட். மறுபடியும் முண்டா, ஒரு கேள்விக்கு ஒரு பதில் தானே இருக்கும், ரெண்டு பதில் எப்படி வரும்? இல்ல, நான் எப்படி உன்ன உள்ள கூட்டு போனும், அதனால இந்த கடைசி கேள்வி கொஞ்சம் ஏ லெவல் தகுந்த மாதிரி இருக்கட்டுமே. ஓ லெவலுக்கு? யூ மீன் சிம்பிள்? எஸ், வெரி வெரி சிம்பிள். பரத், வருஷம் பூரா முழுகாம இருப்பா, ஆனா புள்ள பெத்துக்க மாட்டா, யார் அவ? யூ மீன் திஸ் இஸ் சிம்பிள்? எஸ், வெரி வெரி சிம்பிள். பாபு, எவ்வளவு நேரமா கூப்பிட்டு இருக்க? இல்ல சார், இது ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கு சார். என்னப்பா காம்ப்ளிகேஷன்? இல்ல, இந்த பொண்ணு சில கேள்விகள் எல்லாம் கேட்டது, அதுக்கு நான் கரெக்ட்டா பதில் சொன்னா தான் கூட வருவேன்னு சொல்லிச்சு, ஆனா அந்த பொண்ணு கேட்ட கேள்விக்கு ஒண்ணு கூட என்னால பதில் சொல்ல முடியல சார். அவ்வளவு கஷ்டமா? நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்களேன் சார். அம்மா, சார் ஃபாதர், நீ எதா கேள்வி கேட்கணும் இவர்கிட்ட கேளு, அப்படியே ஒவ்வொண்ணுக்கும் பளிச்சு பளிச்சுன்னு பதில் சொல்லுவாரு. எதை கேட்டாலும் சொல்லிடுவாரு, அசத்திடுவாரு. ஸ்டடி ஃபாதர் கேளு. சரி, ஓல்ட் மேனா இருக்கிறதுனால ஒரே ஒரு கேள்வி கேட்பேன்.
ஆனா கஷ்டமான கேள்வி. ஸ்டடி ஃாதர். இது எத்தனை? மூணு. முண்டோ. நோ. ஹி இஸ் கரெக்ட். குட். வெரி குட். ஐ அம் கமிங் வித் யூ. என்னங்கடா இது? ஐஸ்வரி எனக்கு 7 வருஷம் தான் சர்வீஸ், அவருக்கு 30 வருஷம். மேட்ச் ஆயிருக்கும். உன் பேர் என்னமா? இத பாருமா, உன் பேர் என்னன்னு கேட்டேன். பேர் யார் வைப்பாங்க? அப்பா அம்மா வைப்பாங்க. அப்பா அம்மா இல்லாட்டி? வளர்த்தவங்க வைப்பாங்க. வளர்த்தவங்களும் இல்லாட்டி? அது எப்படிமா? உன்னை யாராவது ஒருத்தர் வளர்த்திருக்கணும் இல்லையா? இல்லையே, நானா பிறந்தேன், நானா வளர்ந்தேன், அதனால எனக்கு பேர் இல்ல. அப்படியா? உன் ஊராது எதுன்னு தெரியுமா? நீ என்ன, நீ நான் என்ன கைதியா? நீ என்ன போலீஸா? நீ பாட்டுக்கு விசாரணை பண்ணிக்கிட்டே இருக்க. ரெஸ்பெக்டா பேசு. அவர் யாரு நினைச்சிட்டு இருக்க? ஃாதர். ஓ ஃாதரா? கிறிஸ்துவ பாதிரியா? அல்லாஹு அல்லாஹ் அல்லாஹு அல்லாஹ். We will discuss பாபு, ஸ்டார்ட் பண்ணிக்க. சரி ஃாதர். அல்லாஹ் ஹரி அல்லாஹ் ஹரி அல்லாஹ். தும் கிதர் ஹே? ஏய் நில்ல நில்ல. ஏன் இந்த வீட்ல பூட்டி வைக்கிற? இனிமே நீ இங்க தான் தங்கணும். மாட்டேன். இந்த வீட்ல பால்கனி இல்ல, டப் இல்ல, ஸ்விமிங் பூல் இல்ல, ஒண்ணுமே இல்ல. பக்கத்துல மூணு மாடி பங்களா இருக்கு, அங்க எல்லா வசதியும் இருக்கு. நாளைக்கு அங்க போலாம். அம்மா தாயே, இங்க இருக்கிற நோயாளிங்க எல்லாம் குழந்தைய மாதிரின்னு பாதிரியார் சொல்லுவாரு. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க எல்லாம் குழந்தைகளை விட ரொம்ப பாவப்பட்டவங்க. ஏன்னா குழந்தைகளுக்கு உடம்புல ஏதாவது வியாதி வந்துச்சுன்னா ஒன்னு அழுது காட்டுவாங்க, இல்ல முகவாட்டத்திலேயாவது காட்டுவாங்க. ஆனா இங்க இருக்கவங்களுக்கு அது கூட தெரியாது தாய். அதனால இங்க இருக்கிற நோயாளிங்க எல்லாம் சீக்கிரமா குணமடைஞ்சு வெளியே போகணும். எனக்கு வேலை இல்லைனாலும் பரவாயில்ல, புதுசா எந்த நோயாளியுமே இந்த ஆஸ்பத்திரிக்கு வரக்கூடாது தாய். குட், வெரி குட். கை இறக்கோங்க, இறக்கோங்க. இவ்வளவு தூரம் சாமி கும்பிடுற அளவு தெளிவாயிட்டீங்கன்னா உண்மையிலேயே மிகப்பெரிய முன்னேற்றம். ஆமா, சாமி கிட்ட என்ன வேண்டிக்கிட்ட? பரவாயில்ல சொல்லு, சாமி கிட்ட என்ன வேண்டிக்கிட்ட? ஒண்ணும் இல்ல பாபு, உனக்கு சீக்கிரம் குணமாகணும்னு வேண்டிக்கிட்டேன் பாபு. தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச். இந்த என்னது? பல் பொடி, பல்லு தேய்ச்சுக்கோ. இரு இரு பொடி, நான் பல் தேய்க்க மாட்டேன். ஏன், என்னாச்சு? எனக்கு பேஸ்ட் பிரஷ் தான் வேணும். இது கை காசு போட்டு வாங்கினதுமா, பேஸ்ட் பஸ் வாங்குற அளவுக்கு எனக்கு வருமானம் பத்தாது. இன்னைக்கு ஒரு நாளைக்கு அட்ஜஸ்ட் பண்ணி விரலையே தேய்ச்சுக்கோ. ஐயா, விரல தேய்ச்சா டட்டி. பேஸ்ட் இல்லைனாலும் பரவாயில்ல, எனக்கு பிரஷ் ஆகுது வேணும். நான் எங்க போய் பிரஷ்? ஒன் மினிட், பிரஷ் இஸ் கமிங். This is paste and this is brush. இது என்ன இப்படி இருக்கு? This is our old tradition, discovery of India. Okay? Okay. அம்மா, இங்க பைத்தியம் எங்க இருக்கு? இங்க இல்ல, நெக்ஸ்ட் காம்பவுண்ட்ல. அப்படியே ஒரு வாக்கிங் போய் அந்த பைத்தியம் எல்லாம் பாத்துட்டு வந்துடலாமா? பைத்தியம் இல்லையா? ஆமா, தமாஷா இருக்கும். என்னது? ஒண்ணு இல்ல, அது வேற, நீ வா. அது அதிர்ச்சி பைத்தியம். அதிர்ச்சி பைத்தியம்னா? அது நம்ம என்ன சொன்னாலும் உடனே அதிர்ச்சி அடையும். புரியல. அது பேசினா தான் புரியும். கம் கம். காலை என்ன? காலையில என்ன இட்லிய சாப்பிட்டீங்க? இட்லியா? பயப்படாத, இவங்களுக்கு சொந்த ஊரு திருச்சி. திருச்சியா? போலாம். புரியல. இயேசுநாதரை ஏன் சிலுவையில் அறைந்தார்கள்? இயேசுநாதரை ஏன் சிலுவையில் அறைந்தார்கள்? என்னாச்சு? அது பைத்தியம். எனக்கு ஒண்ணு இல்ல, சொன்னா நம்ப மாட்டேங்கிறாங்க.
அதாவது இந்த மரம் சாஞ்சு விழுந்துரும்னு அந்த ஆளுக்கு ஒரு பயம். அதனாலதான் தாங்கி பிடிச்சிட்டு இருக்காரு. இப்ப இந்த மரம் நிக்கிறதே அவர் தாங்கி பிடிச்சிருக்க பலத்துலதான். பைத்தியமா அண்ணே, டிஃபன் சாப்பிட போலீங்களா? விட்டுட்டு போனா மரம் விழுந்துரும். நான் வேணா தாங்கி பிடிச்சிக்கவா? விழுந்துடாம சாங்கா பிடிச்சிக்குவியா? இத பாருங்களேன், தாங்க பிடிச்சு. அதாவது இங்க இருக்கவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் மூளை குறைச்சல். நம்ம மூளையை கரெக்டா பிரயோகப்படுத்தணும். வையே அவங்களை கரெக்ட் பண்ணிடலாம். ஓகே, நோ மெல்ல கையடி, மெல்ல. எப்படி இந்த ஆணை விட நீ பெட்டர்? எதுக்கும் மூளை வேணும். யாருக்கு? எனக்கா? ஏயா, நேத்தி கூட வராம போயிட்டே. ஒரு அருமையான இங்கிலீஷ் படம் பார்த்தயா, ஃபெஸ்டிவல் படம், சோட் அண்ட் பிளட். அப்படின்னா கத்தியும் ரத்தமும், திகில் படம். இதுல என்னன்னா, இந்த ஃபர்ஸ்ட் இயரும் செகண்ட் இயரும் பாக்குறதுக்கு ஒரே மாதிரி இருப்பாங்க. நடிச்சிருக்கிறது யாரு? நம்ம செபாஸ்டினோ கிரசண்டோ, டபுள் ஆக்ட். அப்போ ஒருத்தனே ரெண்டு ஆக்ட் கொடுத்துருக்கான்ற. கரெக்ட். இது இன்னொன்னு என்னன்னா, படத்துல ரெண்டு ஹீரோயினும் ஒரே மாதிரி இருப்பாங்க. நம்ம கிளான்டினோ மாரி மிஸ், அவளும் டபுள் ஆக்ட். அப்போ அந்த பொண்ணு ரெண்டு ஆக்ட் கொடுத்துருக்குதா? அதே அதே. இப்போ எல்லா படத்துலயும் மொட்டை அடிச்சுக்கின்னு வில்லனா நடிக்கிறான ஒருத்தன், அதான் இந்த குண்டிக்கா மொட்டை வாசு. அவனும் இதுல அண்ணன் தம்பியா டபுள் ஆக்ட் கொடுத்துருக்கான். இந்த கதையில அப்போ ரெண்டு மொட்டை வருது. கரெக்ட். இப்ப கதை எப்படின்னா, இந்த ஒரே மாதிரியா இருப்பாங்கன்னு சொன்னனே ரெண்டு ஹீரோ, அதுல இந்த முதல் ஹீரோ மாதிரி இருக்கிற ரெண்டாவது ஹீரோ என்ன பண்றான்? இந்த ஒரே மாதிரியா இருக்காங்கன்னு சொன்னனே ரெண்டு வில்லனு, அதுல இந்த ரெண்டாவது வில்லன் மாதிரி இருக்கிற முதல் வில்லன் வீட்டுக்கு போயிடுறான். அங்க என்னடா, இந்த ஒரே மாதிரியா இருக்கிறாங்கன்னு சொன்னனே ரெண்டு ஹீரோயின், அதுல இந்த முதல் ஹீரோயின் மாதிரி இருக்கிறவ ரெண்டாவது ஹீரோயின் பெட்ல படுத்துறா. இப்ப இது வரைக்கும் புரியுதா? சுபா மேல போ. இந்த ஹீரோ வீட்டுக்குள்ள நுழைய வரும்போது ஒரே இருட்டு, காரணம் பவர் கட். அந்த வீட்டுல இப்ப ஒரே ஒரு மெழுகுவத்தி மட்டும் எரியுது. ஒரே ஒரு மெழுகுவத்தி? இத நல்லா நோட் பண்ணும், கதைக்கு ரொம்ப முக்கியம். ஒரே ஒரு மெழுகுவத்தி. இந்த ஹீரோ என்ன பண்றான், உள்ள கால் எடுத்து வைக்கும் போது பாக்குறான் வெராண்டால ரெண்டு நாய்க்குட்டி படுத்துன்னு இருக்குது ஒரே மாதிரியா. பேடிக்கு என்னன்னா, அதுவும் டபுள் ஆக்ட். யோச்சா, நாய் கூட டபுள் ஆக்ட். நீ ஒரு நாய் ரெண்டு குட்டி போட்டுருக்குது, ரெண்டு ஒரே மாதிரியே இருந்துருக்குது, அதுக்கு நாய் என்ன பண்ண முடியும்? நீ என்னமோ சலிச்சுக்கிறே, நீ கதை கேளு. இந்த ஹீரோ உள்ள வரும்போது என்ன பண்றா, இந்த ஒரே மாதிரியா இருக்கும் சொன்னே ரெண்டு நாய்க்குட்டி, அதுல இந்த ரெண்டாவது நாய் மாதிரி இருக்கிற முதல் நாய்க்கு ஒரு பிஸ்கட்ட போட்டு உள்ள நுழைய பாக்குறோம். நாய் குறைக்கல இல்லையே? சே, நன்றி கிட்ட ஜென்மங்கையா. பிஸ்கட்ட கொடுத்து நாய சரி கட்டானே இந்த ஹீரோ. மொல்ல கதவை திறந்து இந்த பக்கம் பார்த்து அந்த பக்கம் பார்த்து அப்படியே அடிமேல அடி எடுத்து வச்சு வீட்டுக்குள்ள நுழைஞ்சிடறான். எப்பா? இப்ப அவன் என்னத்துக்கு அந்த வீட்டுக்கு வந்திருக்கான்? எனக்கு தான் தெரியும். இந்த ஒரே மாதிரியா இருக்காளுகன்னு சொன்னே ரெண்டு ஹீரோயினுங்க, அதுல இந்த ரெண்டாவது ஹீரோயின் பீரோல ஒரு வைரம் ஒண்ணு இருக்குது, அதை எடுக்க வந்திருக்கான். அந்த வைரத்தை அவன் எடுக்கும் போது என்ன ஆகுது? நான் சொன்னே இந்த ஒரே ஒரு மெழுகுவத்தி அதை அணைஞ்சு போடுது. ஏயா, நான் ஒண்ணு கேக்குறேன், இப்ப நியாயமா கேக்குறேன். எல்லாருக்கும் டபுள் ஆக்ட் கொடுத்திய, பாவம் இந்த மெழுகுவத்தி என்னையா படிச்சு அதை மட்டும் சிங்கிளா விட்டுட்ட, அதுக்கு டபுள் ஆக்ட் கொடுக்க வேண்டியதுதானே? என்ன கேட்டா? அந்த படத்தோட டைரக்டர் கேளு. யாரு? நரி முசா கலங்குவா. அவனும் டபுள் ஆக்டா? எப்படியா கரெக்டா சொல்லி? நீதான் எல்லாரையும் டபுள் டபுளா விடுறியா? கரெக்டா, இன்டர்வல் வரைக்கும் நரிமுசா, அதுக்கு மேல என்னடா பாக்குற? என்ன எல்லாம் நீ அடிச்சிருக்கிற? எனக்கு கொடுனே இந்த பாடா. சீரட் குடிக்கிறது தப்பு, அதுலயும் அண்ணமலை சீர குடிச்சனா ஊர்க்காரங்க எல்லாரும் உன்ன போக்கினு சொல்லுவாங்க. எல்லாம் இப்ப என்ன பொடிக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க, குடுப்பியா? இந்த பிடி உன் முன்னாடி உட்காந்து சீரட் குடிச்சனா பாக்குறவங்க எல்லாரும் என்ன தப்பா நினைப்பாங்க. நான் ஓரமா உட்காந்து தம்படிக்கிறேன், யாரா வந்தா சொல்லு. ஏன் என்ன பார்த்தா எல்லாம் தப்பா நினைக்க மாட்டாங்களா? அதான் நீயே ஒத்துக்கிட்டிய பொறிக்கணும். அப்புறம் என்ன சக்கரப்பட்டிக்கு இப்படிதான் போனோமா? என்னடா கேட்டதுக்கு கோயில் மாடு மாதிரி தலையாட்டுற? வாயத்தரன் சொல்ல, வாயில என்ன கொலக்கட்டியா வச்சிருக்க? போஸ் குடுக்குற வராங்க. ஏய், பின்னால வண்டி எடுக்கிறேன், பிரிட்ஜில முட்டுதான் பாரு. வாங்க. முட்டுதா? முட்டுல வாங்க. இப்போ முட்டுல வாங்க. நல்லா பாடுற. முட்டிருக்கீங்க. வண்டி முட்டிடுச்சுன்னா உனக்கு சிரிப்பாடா? நீங்க மட்டும் ஏமா
வாசல்ல யார் கோலம் போட்டா? பெரியவனா சின்னவனா? ஒரே அசிங்கமா இருக்க, நீயாவது சொல்லி கொடுக்க கூடாது? அக்கம் பக்கத்துல இருந்து வந்து பார்த்தா என்ன நினைப்பாங்க? இந்த வீட்டுல கோலம் போடுற வயசுல ஒரு பொண்ணு இல்லைன்னு நினைப்பாங்க. அவைகளுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கக்கூடாதா? அவைகளை எத்தனை நாளைக்கு தான் கோலம் போடுறது? இந்த வீட்டுக்கு ஒரு சிரிச்சு வரக்கூடாதா? மருமக வந்த உடனே அவதான் சாணி தெளிச்சு கோலம் போடுவான் நீ நினைக்கிறியா? அவளுக்கு இவனுங்கதான் எல்லா வேலையும் செய்ய போறானுங்க. வேணா பாரு, பொண்டாட்டிக்கு சரியான பிரிமனையா இருக்க போறானுங்க. இவனுட பத்தி எனக்கு நல்லா தெரியுமே. நேத்து தான் அரசபட்டிக்கு போய் பொண்ண பாத்துட்டு வந்துட்டேன். பெரியவனுக்கா சின்னவனுக்கா? ஒரே பொண்ண ரெண்டு பேருக்கா கட்டி வைக்க முடியும்? பெரியவனுக்கு தான், அவனுக்கு தானே கழுத வயசு ஆகுது. பொண்ணு எனக்கு பிடிச்சிருக்கு, எதுக்கு அவனை ஒரு எட்டு போய் பாத்துட்டு வர சொல்லு? போகும் போது என் கல்யாண பட்டு வேட்டிய கட்டிட்டு போ சொல்லு. ரொம்ப ராசியானது, வேட்டிய பார்த்த உடனே பொண்ணுக்கு பிடிச்சு போயிடும். பாட்டி, பொண்ணு கருப்பா சொப்பான கேளுங்க. பொண்ணு கருப்பு தோலா சாப்பு தோலா? புலி தோல். கழுத கட்டுன்னா கட்ட வேண்டியதுதானே. ஏப்பா, பொண்ணு எனக்கு பிடிக்க வேணாமா? பொண்ணுக்கு ஒன்ன பிடிச்சா போதாது? போற பாக்குற திரும்பி வந்துடுற. ஏற்கனவே நான் எல்லாத்தையும் பேசிட்டேன், தெரியுதா? பா, எந்த ஒரு பொண்ணு? அரசபட்டி. அரசபட்டியில இறங்கி? அரசபட்டியில இறங்கி ஒரு கிணறு இருக்கு, அதுல புதி மூதேவி. பச்சை விட்டு இறங்கடா, அவங்களே வந்து உன்னை இழுத்துக்கிட்டு போயிடுவாங்க. உன் அடையாளம் எல்லாம் நான் சொல்லியிருக்கேன் விவரமா. பாட்டி, நான் அவனை மாதிரி தோணை பத்தி எல்லாம் கவலைப்படல. எனக்குன்னு ஒரு ஆளை பத்தி தான் கவலைப்படுறேன். கருப்போ சிவப்போ பத்தலோ தொத்தலோ எனக்குன்னு ஒண்ணு பாக்க சொல்லு பாட்டி. யாப்பா, பெரிய அவனுக்கு தான் அரச பட்டியில பார்த்தது மாதிரி, சின்ன அவனுக்கு தான் ஆண்டி பட்டியில பாத்துட்டா? ஆண்டி பட்டியா? ஆண்டி பட்டினா உனக்கு அவன அவன் இருக்கா? அங்க இருக்க பொண்ணுகள்லாம் லட்சணமான பொண்ணுங்க, இவனுக்கு யாரு கொடுப்பா? நாம இவனை ஒரு வினோபாபா மாதிரி, வள்ளலார் மாதிரி, விவேகானந்தர் மாதிரி ஆக்க போறேன். ஏன்னா என்ன மாதிரி தைரியசாலி பாரு. ஏப்பா, உங்ககிட்ட நான் தைரியசாலின்னு சொன்னா? கோழைன்றியா? ஆமா. பயந்தா கொள்ளின்றியா? ஆமா. அறிவில்லைன்றியா? ஆமா. அட தூ, உனக்கு எவனா பொண்ணு கொடுப்பான் பேமானி? இந்த வீட்ல என்ன பத்தி யாரும் யோசிக்கிறதே இல்ல. அவனுக்கு மட்டும் நான் அவ்வளவு அவசரம்? டேய், அத ரெண்டு வயசுக்கு உனக்கு மூத்த வேண்டாம். அவன் தான் முதல்ல கல்யாணம் செய்யணும். ரெண்டு வயசு சின்ன பண்ண பாத்து கட்டி வைக்கிறது? அதான் உங்க அப்பா கிட்ட காக்கணும். எங்க அப்பாக்கு எத்தனை வயசு கல்யாணம் பண்ண? 18 வயசுல கல்யாணம் பண்ணு. அவருக்கு மட்டும் 18 வயசுல? எனக்கு 18 வயசு ஆகலையா? எப்பதான் எனக்கு ஒரு பொண்ணு இந்த வீட்டுக்கு வர்றது? அதுக்கு தான் நான் இருக்கிற எண்ணெய் கட்டிக்க. போற போக்க பார்த்தா அதான் நடக்க போகுது. ஏமா, என்னமோ நடக்க போகுதுன்னு சொன்னானே, என்ன அது? நீ கர்ப்பமா இருக்கல, உன் உடம்பு ஸ்ட்ரென்த் ஆகிறதுக்காக டாக்டர் மாத்திரை எல்லாம் எழுதி கொடுத்திருக்காரு, அதை வாங்கிட்டு வந்துறேன். வேண்டாம், நான் மருந்து மாத்திரை எல்லாம் போட்டுக்க மாட்டேன். கர்ப்பமா இருக்கிற நேரத்துல எம்பிபிஎஸ் டாக்டர் என்ன சொல்றாரோ அதை அப்படியே கேட்கணும். பேசாம இரு சார். இந்த மெடிசின்ஸ் கொடுங்க. ராஜன் சார், பெட்டி கடை பீடா கடை கூட இந்த காலத்துல பெருசா இருக்கு, ஆனா மெடிக்கல் ஷாப் இவ்வளவு சின்னதா இருக்கு. இல்ல, ரிச்சா இருந்தா தானே பாக்குறதுக்கு ஒரு அட்ராக்ஷன் இருக்கும். கடையில வேற கூட்டத்தையே காணும். ஈ ஓட்டர் கடைக்கு காலங்காத்தால வந்திருக்கேன் பாரு. ஏங்க, இந்த மருந்து எல்லாம் ஓல்டு ஸ்டாக் இல்லையே? ஏன்னா கர்ப்பஸ்திரி பொம்பளை சாப்பிடுறது குழந்தை நாளைக்கு லட்சணமா பிறக்கணுமே. யோ, உன் லட்சணத்துக்கு தான் குழந்தை பிறக்கும். மருந்து மாத்திரைக்கா ஒரு லட்சணம் வர போறது இல்ல? யோ, என் லட்சத்துக்கு என்னையா குறைச்சல? எதுக்கு இப்ப சிடுசிடுங்கிற? பின்னையா, காலையில இருந்து பெட்டி கடை, அந்த கடை, இந்த கடை, சிறுசாருக்கு பேசிட்டு இருக்க. பணத்தடு. குங்குமம் இருக்கா? குங்குமம் இருக்கான்னு கேட்டேன். இல்ல, இருந்தாலும் உனக்கு தர போறது இல்ல. காலங்காத்தால கஷ்டம்னு சொல்லி கழுத்தறுத்திட்டு இருக்கான். டோ, இந்த மருந்து எடுத்துட்டு போறியா? எடுத்து உள்ள வைக்க சொல்லவா? இல்ல இல்ல, எடுத்துட்டு போறேன். ஸ்டூபிட்.